சென்னையில் 29 ஆண்டுகளுக்கு பிறகு தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை நேரு விளையாட்டரங்கில் 20 வயதிற்குட்பட்ட வீரர்கள் பங்கேற்கும் தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடர் களைகட்டி வருகிறது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடருக்கான கொடியை ஏற்றி போட்டியை தொடங்கி வைத்து வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த தொடரின் முதல் நாளான நேற்று 6 பிரிவுகளில் இறுதிப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தமிழ்நாடு வீராங்கனை அபிநயா தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். தொடரின் முதல் நாள் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 4 வெள்ளி, 2 வெண்கலம் என 9 பதக்கங்களோடு முதலிடத்தில் உள்ளது. வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு அமைச்சர் உதயநிதி பதக்கம் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்தியா, பாகிஸ்தான், பூட்டான், மாலத்தீவு உட்பட 7 நாடுகளில் இருந்து 174 வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 9 வீரர்கள் உட்பட 62 பேர் இடம் பிடித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.